கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு ஆன்மீக பதிவினை நாம் பார்க்க இருக்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பின் என் நண்பர் ஒருவர் என்னை சந்தித்தார். என்னப்பா ரொம்ப பக்திமயமாயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் என எடுத்த எடுப்பிலேயே கேட்டார். நானும் சமாளித்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. சாமி கும்பிட்றது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லைன்னார். ஓ அப்படியா இருக்கலான்னு. என்ன அப்படியாங்கிற, இப்போ அதுவும் எங்கே பார்த்தாலும் சிவ சிவான்னு ஒரே பஜனை தான், ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னார். சரிதான் நண்பான்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னார், நான் கொல்லிமலை போயிருந்தப்போ அங்கே 14 அடி நீள ராஜ நாகப்பாம்பை அலட்சியமாக ஒருத்தன் பிடிச்சு கழுத்தில் சுற்றிட்டு வந்தாப்பா, அதுக்காக அவனை நம்ம கடவுள்னு கும்பிட முடியுமா அப்படின்னார். அது எப்படி முடியும்னு நானும் சொன்னேன். அப்புறம் சிவனை போய் பாம்பு கழுத்தில் வச்சுருக்காருன்னு கும்பிடுறாங்கப்பா. ஊர் பெரியார் வந்தாலும் நம்ம ஜனங்களை மூட நம்பிக்கையிலிருந்து காப்பாற்ற முடியாது போல இருக்குப்பா அப்படின்னார் விவரமா. அடா ஆமாப்பா அப்படின்னு நானும். என்னப்பா நீயே நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு கழுத்தில் கொட்டையை மாட்டிகிட்டு இருக்க, ஆனால் நான் சொல்கிறதையும் ஒத்துக்கிறேன், ஏதோ யாரையும் ஏமாத்துற வேஷமான்னார். நான் உடனே கேட்டேன், வர எலும்பு கொடுத்தலை பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்க்கல, நம்ம காலேஜில் லேபில் இருந்தது, அதை தொட்டே பார்த்துருக்கேனே. பிளாட்ஃபாரத்தில் கூட வித்தை காட்டவனா அதை தான் வச்சு பயமுறுத்துவான், அதெல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவனா அதை பார்த்து பயப்படுவான் அப்படின்னார். நான் அதை கேட்கல, எலும்பு கூடு தலைப்படம் வரைஞ்சிருப்பாங்களே அதை பார்த்துருக்கியான்னு கேட்டேன். ஓ பார்த்துருக்கேன், அபாயம் தொடாதே அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அது வெறும் எலும்புக்கூடு தலைப்படம் தான். ஆனால் சில அறிவில்லாதவர்கள் தொட்டு செத்து போய் பார்த்துருக்கியா? நான் இப்படி சொன்னது நண்பர் முகம் மாறியது. நல்லா புரிஞ்சுக்குங்க, சிவன் அணிந்திருக்கும் பாம்பும் எலும்பும் மாலையும் குறியீடுகள் நண்பா. குறியீடுகளை படிக்க தெரிஞ்சவங்க எப்படி பயனடைகிறாங்கிறது படிக்க தெரியாதவங்களும் எப்படி புரியும் நண்பா? தப்பாக புரிஞ்சிக்கிற ஆட்களும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்கிற ஆட்களும் எத்தனை வாரியார் வந்தாலும் போதாது. அதை விடு நண்பா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நான் கேட்டதை காதில் வாங்கி கொள்ளாத மாதிரி அந்த நண்பர் போயிட்டார். மறுபடியும் பாம்பன் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள் போல அருளாளர்கள் தொடர்ந்து வருவார்கள். எந்த ஒரு ஆன்மீக அறிவேலையும் தெரிந்து கொள்ளாமல் கடவுள் இல்லை என்று சொன்னாலே தான் நான் ஒரு வீரன் என்று நினைப்போர்களிடமிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். அதுவரை அதுபோல் ஆட்களை பார்த்தால் அஞ்சு நம்மை விலக சொல்கிறார் மாணிக்க வாசகர். புற்றில்லா ஆளரவம் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையும் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைத்தெம்பெம்பார் கற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. திருவாசகம் அச்சப்பத்து. சிவவாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கு முள்ள ஈசனார் எம்முடல் புகுந்தபின் பங்கு கூறு பேசுவார் பாடு சென்று அணுகிலார். எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்றிரண்டு வேதமோ, உங்கள் வேதம் அன்றியே உண்மை இரண்டும் இல்லையே. என்னன்னா, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஈசன் எனது உடலில் இயக்குவோனாக புகுந்திருந்தான் என்பதை என்னிலே உணர்ந்து கொண்டேன். இறைவன் ஒன்றே, அவனுக்கு பல பெயரிட்டு பங்கு போட்டு பேசுவோர்கள் அவனை அடைவதற்குரிய உண்மையான வழியை அறிந்து அதன் வழி செல்ல முயல மாட்டார்கள். எங்கள் தெய்வமே பெரிதனமும் உங்கள் தெய்வம் சிறிதனமும் பேசி இறைவனை பேதப்படுத்துவார்கள். இது நமது அறியாமையால் விளைந்த வேதம்தான். இறைவனில் பேதம் எதுவும் இல்லை. எங்கும் சிவமயம், சர்வம் சிவார்ப்பணம். நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.